இன்னைக்கு நாம தைப்பூச வழிபாடு பத்தி பார்க்கலாம். இந்த தைப்பூசன்றது பார்த்தீங்கன்னா தை மாசத்துல வர்ற பூச நட்சத்திரத்துல கொண்டாடுவாங்க. தைப்பூசம் முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். முருகன் வந்து பார்வதி தேவி கிட்டேருந்து வேல் வாங்கின நாளும் சொல்லுவாங்க. இந்த தைப்பூசம் அன்னைக்கு விவசாயத்தில் அந்த வருஷம் புதுசாக விளைஞ்ச நெல்லுலேருந்து அரிசி அரைச்சி அதில் பொங்கல் பண்ணி முருகனுக்கு படைப்பாங்க. இதோடவே புதுசாக விளைஞ்ச பயிர் வகைகளை சுண்டலாக பண்ணி முருகனுக்கு படைப்பாங்க. இந்த தைப்பூசம் அன்னைக்கு குழந்தைங்களுக்கு முதல் முதல்ல சோறு ஊட்டுவாங்க. இந்த மாதிரி முதல் முதல்ல சோறு ஊட்டுறது தைப்பூசத்தில் பண்ணால் ரொம்ப விசேஷமானது. இப்போ இந்த தைப்பூச பூஜைக்கு இந்த வெண்பொங்கலும் பச்சைப்பயிர் சுண்டலும் இன்னைக்கு நாங்கள் பண்ணுறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த வெள்ளை பொங்கல் பண்ணுறதுக்கும் பச்சைப்பயிர் சுண்டல் பண்ணுறதுக்கும் என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். இந்த புதுசாக விளைஞ்ச நெல்லுலேருந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்குறோம். பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு கப் எடுத்துருக்குறோம். இந்த ஒரு கப்புக்கு பார்த்திங்கன்னா 4 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால், தேவையான அளவு உப்பு. அடுத்தது பச்சைப்பயிர் சுண்டலுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க. இந்த பச்சைப்பயிர் சுண்டல் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் 5-6 எடுத்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், மல்லி இலை, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இதுதான் சுண்டல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெள்ளை பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி அளவு எடுத்துகிட்டு அதை நல்லா இப்போ கொதிக்க வச்சுக்கலாம். மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சு வருது. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற பச்சரிசியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெள்ளைப்பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசியை நல்லா வேக விட்டுடலாம், நல்லா பொங்கி வரும். இப்போ பாருங்க, நல்லா பொங்கி வருது. இப்போ நம்ம 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இப்போ சேர்த்துடலாம். இந்த பால் சேர்க்கறதுனால சாப்பாடு நல்லா டேஸ்டாக இருக்கும். அரிசி பார்த்திங்கன்னா 1¼ பதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், வெள்ளைப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கையில் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளைப்பொங்கல் தயாராகிடுச்சு. அடுத்தது இப்போது பாசிப்பருப்பு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எடுத்து வச்சுருக்கிற பச்சைப்பயிரை நல்லா வெறும் வாணலியில் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பச்சைப்பயிரை இதோடு சேர்த்துடலாம். இதை மூடி வச்சு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 1¼ பதம் நல்லா வெந்துருச்சு.
இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டல் நம்ம தாளிச்சிடலாம். ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பச்சைப்பயிர் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெள்ளை பொங்கலை எப்படி முருகனுக்கு படைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கரண்டியில் இலையில முதல்ல வெண்பொங்கலை போட்டுட்டு இந்த மாதிரி கையால் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. சென்டரில் கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க கட்டவரல்ல. இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வாழைப்பழம், கொஞ்சமாக தயிரை இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இப்படி தான் வெண்பொங்கலை வந்துட்டு முருகனுக்கு படைப்பாங்க. இந்த சாதத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்து தான் குழந்தைங்களுக்கு முத முதல்ல சாப்பாடு ஊட்டுவாங்க தைப்பூசம் அன்னைக்கு. நீங்களும் இந்த வெள்ளைப்பொங்கலும் பச்சைப்பயிர் சுண்டலும் இந்த தைப்பூசத்துக்கு பண்ணி பாருங்கள்.